இந்தியா சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு தனி சரக்கு ரயில் பாதை முக்கிய பங்காற்றும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்துக்கென தனியாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் நாட்டுக்கு இன்று அர்ப்பணித்தார். நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை குறித்த நேரத்தில் விரைவாகவும் குறைந்த செலவில் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதன் மூலம் ஏற்றுமதியில் நல்ல பலனை காண முடியும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். எளிய முறையில் தொழில் செய்வதற்கு சரக்கு போக்குவரத்திற்கான தனி ரயில் பாதை உதவும் என்றும் நாட்டில் முதலீடுகள் அதிகரிப்பதற்கு இது வழிவகை செய்யும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்கால தலைமுறையினரை கருத்தில் கொண்டே நாட்டில் அனைத்து கட்டமைப்புகளும் உருவாக்கப்படுவதாகவும் பிரதமர் கூறினார். நியூ பாப்பூர் முதல் நியூ குர்ஜா வரையிலான சரக்கு போக்குவரத்துக்கான தனி ரயில் பாதை மூலம் நாட்டில் பொருளாதாரம் வேலைவாய்ப்புகள் பெருகும் என நம்பிக்கை தெரிவித்தார். கிழக்கு இந்திய பகுதிகளில் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள மாநிலங்களுக்கு இது உத்வேகத்தை அளிக்கும் என்று பிரதமர் கூறினார். குர்ஜா பாவ்பர் ஃப்ரேட் கொரிடோர் ரூட் பர் ஜப் பஹலி மால்காடி தோடி தோ உஸ்மே நயே பாரத் கி ஆத்ம நிர்பர் பாரத் கி குஞ்ச ஆர் கர்ஜனா स्पष्ट सुनाई दी। प्रयागराज में ऑपरेशन कंट्रोल सेंटर भी नए भारत के नए सामर्थ्य का प्रतीक है। ये दुनिया के बेहतरीन और आधुनिक कंट्रोल सेंटर में से एक है और ये सुनकर किसी को भी गर्व होगा। இஸ்மே மேனேஜ்மெண்ட் ஆர் டேட்டா சே ஜுடி ஜோ டெக்னாலஜி ஹே வோ பாரத் மே ஹி தயார் கி கயி ஹே பாரதியோ நே ஹி உஸ்கோ தயார் கியா ஹே. நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் இடையே சிறந்த இணைப்பை ஏற்படுத்துவதே தமது தலைமையிலான மத்திய அரசின் நோக்கம் என்று கூறிய பிரதமர், அரசியல் தலையீடுகள் இன்றி புதிய கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்றார். சரக்கு ரயில் போக்குவரத்துக்கென தனியாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதை மூலம் பயணியர் ரயில்கள் விரைவாக செல்ல முடியும் என்று அவர் தெரிவித்தார். இந்தியா சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு தனி சரக்கு ரயில் பாதை முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வணிகர்கள், விவசாயிகள், நுகர்வோர் என அனைவரும் இந்த தனி ரயில் பாதையின் மூலம் பயன்பெறுவார்கள் என்றும், சுதந்திரத்திற்கு பிந்தைய காலகட்டத்தில் இன்று ரயில்வே துறை மிகப்பெரிய அளவிலான நவீன கட்டமைப்புகளை பெற்றுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். உலக அளவில் இந்தியா மிகப்பெரும் பொருளாதார சக்தியாக வளர்ந்து வரும் வேளையில் நவீன முறையில் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் இணைக்க செய்வதே மத்திய அரசின் குறிக்கோள் என்றும், கடந்த 6 ஆண்டுகால ஆட்சியில் இதன் அடிப்படையிலேயே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். उस विकास को राजनीति से दूर रखा जाना चाहिए। देश का इंफ्रास्ट्रक्चर किसी दल की विचारधारा का नहीं, देश के विकास का मार्ग होता है। ये 5 साल की पॉलिटिक्स का नहीं, बल्कि आने वाली अनेकों पीढ़ियों को लाभ देने वाला मिशन है। राजनीतिक दलों को अगर स्पर्धा करनी ही है तो इंफ्रास्ट्रक्चर की क्वालिटी में स्पर्धा हो, स्पीड में स्पर्धा हो, स्केल को लेकर के स्पर्धा हो। हम प्रदर्शनों और आंदोलनों के दौरान देखते हैं, ये मानसिकता देश के इंफ्रास्ट्रक्चर को, देश की संपत्ति को नुकसान पहुंचाने की है। हमें याद रखना चाहिए कि इंफ्रास्ट्रक्चर, ये संपत्ति किसी नेता की, किसी दल की, किसी सरकार की नहीं है, ये संपत्ति देश की है। 351 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5,750 கோடி ரூபாய் செலவில் இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கலந்து கொண்டனா்.